வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போன்று எங்களுடைய தோழமை கட்சி கூட்டணி வேட்பாளர்களும் ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சி கூட்டணிகளும் பெறும். ஏனென்று சொன்னால் இந்த 9 மாதத்தில் அதாவது உலகத்திலேயே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அதிருப்தி ஆகிறதுக்கு, ஆனால் ஒரு 9 மாதத்திலே ஒரு மக்களுடைய ஒரு அதிருப்தியும் ஒரு கடுமையான அளவுக்கு கோபத்தையும் சம்பாதித்திருக்கின்ற ஒரு விடிய அரசு என்று சொன்னால் திமுக அரசு தான். கிட்டத்தட்ட 9 மாதத்தில் 600க்கு மேற்பட்ட கொலைகள் 9 மாதத்தில் 600க்கு மேற்பட்ட கொலைகள் இன்றைக்கி கூட ஊடகங்களில் பார்த்தேன் நான். அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல் தம்பி. இன்னைக்கு கூட அங்கே ஒருத்தர் யாராக போய் சொல்லுங்கப்பா கொஞ்சம். இன்றைக்கி கூட ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் டாக்டர் தம்பதியினர் கட்டி போடப்பட்டு 657 சவர நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. 657 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அப்போது ஒரு தனி மனிதருக்கும் ஒரு குடிமகன் குடிமகள் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லாத வகையில் தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குறுக்கு வழியில் எப்படியாவது வெற்றி பெறலாம் என்ற வகையில் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க தங்களுடைய கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு குடோனை பிடிக்கிறது, அந்த குடோனில் வந்து முழுமையாக பரிசு பொருட்கள், அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் வந்து பதுக்கி வைப்பது, அந்த வகையில் இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு லஞ்சமாக அளிக்க வேண்டும் என்ற வகையில் அதெல்லாம் கூச்சி வைப்பது, கோவை நஞ்சுகண்டாபுரம் என்ற பகுதியில் வந்து கையும் களவுமாக இன்றைக்கு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே போய் அதை கையும் களவுமாக வந்து அதை வந்து பிடித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பக்கம் அதிகார துஷ்பிரயோகம், ஒரு பக்கம் வந்து பரிசு பொருள் கொடுப்பது, ஒரு பக்கம் காவல்துறை கையில் வைத்து கொண்டு எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுவது, ஒரு பக்கம் வந்து முழுமையான அளவிற்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து செய்யாமல் மக்களை ஏமாற்றுவது, சட்ட ஒழுங்கு செய்வது, இதெல்லாம் வந்து ஒரு வழக்க சட்ட ஒழுங்கு வந்து கேலி கூத்தாக்குவது, இது போன்ற ஒரு ஒரு வேதனையான ஒரு தமிழ்நாட்டிலே வந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்ற காரணத்தினால் இந்த 9 மாதத்திலே வந்து கடுமையான விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துட்டுருக்கு. நீ பொங்கல் பரிசு சொல்லவே தேவையில்லை. 2500 ரூபா நாங்கள் கொடுத்தோம், ஒரு 3000 ரூபா கொடுத்துக்கலாம், 1000 ரூபா கொடுத்துக்கலாம், ஆனால் மாறாக 1 ரூபாய் கூட கொடுக்காம அதை வெறும் குப்பையை கொடுத்து அதில் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு ஊழல் கொடுத்துருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து விருப்பு விருப்பு இல்லாமல் எல்லா தொகுதிகளுக்கும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கம் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து இது நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமாக தான் நிச்சயமாக வந்து எந்த அரசு இருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு விருப்பு விருப்போடு, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு துரைமுருகன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நான் மதிப்பாக சொல்கிறது, ஏன்னா அவரை பொறுத்தவரை ஒரு பகுதியில் போயிட்டு வாணியம்பாடி பகுதி அந்த இஸ்லாமியர்லாம் இன்றைக்கி வந்து மிகுந்த ஒரு கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இன்றைக்கி இஸ்லாமிய மக்கள். ஏன்னா இஸ்லாமிய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது, ஆனால் இஸ்லாமிய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காரு அவர் பேச்சில், நீங்கள் வாணியம்பாடி பகுதியில் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும், ஓட்டு போடலைன்னா வாணியம்பாடிக்கு ஒரு சலுகை வரக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஓப்பனாகவே வந்து மைக்கில் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. யார்? ஒரு மாண்புமிகு அமைச்சர், சத்திய பிரமாணம் எடுத்த, உறுதிமொழி எடுத்த, விருப்பு வெறுப்பு இல்லாமல் தொகுதி வந்து மக்களுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்யும் என்ற அடிப்படையில் உறுதிமொழி எடுத்த ஒரு மாண்புமிகு அமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு பேச்சை நீ பேசியிருக்க பாருங்க. அப்போது முழுமையாக தெரியுது அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட போகிறது இல்லைன்னு. எனவே தான் அவர்கள் எப்படியாவது மிரட்டியாவது ஓட்டுவாங்களாம் என்ற அடிப்படையில் இந்த மிரட்டல் தொழிலில் இன்றைக்கு வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே சட்ட ஒழுங்கு, அதே போன்று விலைவாசி உயர்வு, ஆட்சியினுடைய அராஜகங்கள், ஆட்சியினுடைய அட்டுழியங்கள், தினந்தோறும் நடக்கும் கொலை கொள்ளைகள், ஒரு தமிழ்நாடே ஒரு எங்களுடைய ஆட்சி காலத்தில் அமைதி பூங்கா, இன்றைக்கி அமைதி பூங்கா இல்லாமல் ஒரு அமைதி இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில் கண்டிப்பாக மக்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் நினைத்து பார்த்து, இந்த வேதனையெல்லாம் நினைத்து பார்த்து, இந்த துயரங்களெல்லாம் நினைத்து பார்த்து, ஆட்சியுடைய அவள் நினைத்து பார்த்து எங்களுக்கு வாக்களிப்பார்கள். எங்களுடைய ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்க இப்போ ஒரு தாசில்தார் ஸ்கூட்டியில் போகிறார், தாசில்தார் ஸ்கூட்டியில் போகிறாரு, அவருடைய செயினே அடிச்சிட்டானு,
அவனு செயின் அடிச்சிட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தாசில்தாருக்கு இந்த நிலைமை? அப்போ எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு நகைகள் அணிந்து கொண்டு யாரும் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய சாதனைகள் அதே போன்ற அம்மா அதே அம்மாவுடைய அரசுடைய சாதனைகள் தாலிக்கு தங்கம், அதே போல் பள்ளிக்கூட குழந்தை 16 வகையான பொருட்கள், அம்மா உணவகம், அதே போன்று பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தது, தமிழ்நாடு அமைதி பூங்கா வச்சுக்குது, 3000 ரூபாய் கொடுத்தது. கொரோனா காலத்தில் எல்லாம் நல்ல பெரிய அளவுக்கு வந்து மக்களை நாங்கள் வந்து தைரியமாக சந்தித்து ஒரு பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து கொரோனா வெற்றி கண்டது. இதெல்லாம் மக்கள் நினச்சி பார்க்குறாங்க. எனவே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து ஒரு நாங்கள் வாங்கி ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, பொதுவாகவே இன்றைக்கு அவருடைய கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க இல்லையா, நிறைய அமாவாசைகள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய அமாவாசைகள் அமைச்சர்லாம் இருக்காங்களா, எல்லாமே முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற அமாவாசைகள். எனவே தான் என்ன மனநிலை இருக்கிறோமோ அந்த மனநிலை தான் வந்து அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. எனவே இது வந்து அவருடைய உள்ள மனநிலை தான் பிரதிபலிக்குது. அதுதாங்க இப்போ என்னன்னா, பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் அதுவும் ஒன்று வந்தவொடனே நிறைவேற்றிருக்க வேண்டியதானே, ஏன் நிறைவேற்றலை? அது நிறைவேற்றாமல் இன்றைக்கி இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து திமுகவுடைய வந்த மனநிலை இருக்குது. அதை இஸ்லாமிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு துரோகத்தை உணர்ந்து நிச்சயமாக எங்களுக்கு இஸ்லாமிய மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் கிடைக்கும். இல்லை, மத்திய அரசை பொறுத்தவரை வந்து ஒரு ப்ரொபோசல் ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கொள்கை அளவில் ஒரு ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா இப்போ பாருங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு வந்து பிரச்சாரங்கள், அப்போ அதுக்கு அதிகாரிகளை பயன்படுத்துறது, அப்புறம் அரசு பணத்தையும் வந்து தேர்தல் நடத்தினா ஒரு தடவை கிட்டத்தட்ட 100 கோடி, 200 கோடி, 300 கோடி ஆகும். சட்டமன்ற தேர்தலாம் கிட்டத்தட்ட 1000 கோடி ஆகும். பாராளுமன்ற தேர்தல் 1000 கோடி ஆகும். ஊரக உள்ளாட்சியெலாம் 500 கோடி ஆகும். இது ஒட்டுமொத்தமாக முழுமையாக நம்முடைய பொருளாதாரத்தை தான் பாதிக்கும். எனவே அந்த பொருளாதாரத்தை பாதிக்காத வகையிலையும் அதே போல் எல்லோருக்குமே சிரமம். இப்போ ஒவ்வொரு கட்டமாக ஒரு தேர்தல் நடக்குதுன்னா எல்லாரும் வந்து பல வேலைகள் இருக்கும். மனிதனுடைய நாட்கள்ன்றதும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாட்கள். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த விட்டுட்டு தேர்தல்னு வருஷம் ஃபுல்லாக நம்ம போய் சுற்றி நிற்க முடியாது நம்ம. ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்து அதை வந்து பாதிக்கும். ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இவங்க ஏன் பயப்படுறாங்க தெரியல. டிஎம்கே பொறுத்தவரை, திமுக அரசாங்கம் பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா நாட்டில் வந்து தீவிரவாதம் அப்படியே தலை தூக்குது, வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்குது, அதே போல் இப்போ இது துப்பாக்கி கலாச்சாரம், தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை மாதிரி தலை தூக்கும்போது எங்கடா வந்து ஆட்சி போயிடும் 2024லேயே, அந்த ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து இவங்க வந்து அப்படியே இப்போ கொதிக்கிற என்ன மாதிரி இப்போ கொதிச்சிட்ருக்காங்க இப்போ. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பொருளாதார அடிப்படையிலும் சரி, ஒரு மனித சக்தி வீணடிக்கப்படுவதும் சரி, அதிகாரிகளோட சக்தி வீணடிக்கப்படுவதுன்ற வகையில் தடுக்கின்ற வகையில் ஒரே நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து திமுகவுக்கு தான் வந்து இப்போ வந்து ஒரு பயம். ஏன்னா இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இவங்க மீண்டு வரப்போறதில்லை. அது மட்டும் உறுதி, மீண்டு வரப்போகிறது கிடையாது. அதனால தான் அந்த பயம் அவங்களுக்கு. அதனால் இருக்கிறவரில் வந்து பார்த்தினா கொள்ளை அடிச்சுட்டு இல்லையா அவங்கவுங்கள வளப்படுத்தி தான் பார்ப்பாங்க. இப்போ அவர் நம்முடைய திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கோஷம் வச்சுருக்காரு, உள்ளாட்சி நல்லாட்சியா, உள்ளாட்சியிலே கொள்ளையாட்சி தான், அவங்க வந்தா வரக்கூடாது. இல்லை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒவ்வொரு பெட்டிஷனும் நாங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு விதிமுறையிலையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போல் சட்ட மீறலையும் கொடுத்துட்ருக்கோம், அதிகார துஷ்பிரயோகத்தை கொடுத்துட்ருக்குறோம். அதே போன்று திமுக வந்து இதை போல் வந்து வாக்காளர்கள் வந்து லஞ்சம் கொடுக்குன்ற அந்த விஷயங்களும் எல்லாமே கொடுத்து தான் இருக்கோம். என்ன நடவடிக்கை எல்லாம்
தேர்தல் ஆணையம் இன்றைக்கி என்ன இருக்குது? பார்த்து படித்து கிழித்து போடுறவர்கள் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இருக்குது. ஆ, அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு நகர்ப்பு இது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிட்டு ஒரு பெட்டிஷன் தரோம். அது இப்போ ஹைகோர்ட்டில் போய் இப்போ என்னுடைய பேரில் தான் கட்சி சார்பில் கூட ஒரு டைரக்ஷன் வாங்கினோம் எல்லாமே. ஆனால் முறைகேடு நடந்தது. திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ திருப்பி ஹைகோர்ட் போயிருக்கோம். திரும்பவும் என்ன, ஹைகோர்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு. ஸோ இப்போ எல்லா அளவுலேயும் வந்து சிசிடிவி கேமரா வச்சு கவர் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணன்ட்டுன்னு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்சிக்காக, ஒரு ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சருடைய ஒரு மகனுக்காக, திரு உதயநிதி ஸ்டாலினுக்காக ஒரு சட்டத்தையே மாற்றுறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இந்த மாநில தேர்தல் ஆணையம் உடனே இருக்குன்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ காலையில் 9ஆம் தேதி காலையில் பிரச்சாரம் பண்ணுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின். 9ஆம் தேதி காலையில் பிரச்சாரம் பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ எங்களுடைய கட்சியிலிருந்து விலகம் கேட்குறோம் நாங்கள். இந்த மாதிரி வந்துங்க தடைகள் இருக்கா ஊர்வலத்துக்கும் பேர் நிற்கணும்னா? ஆமாம், தடைகள் கண்டினியூ ஆகுது. 11ஆம் தேதி தான் நாங்கள் முடிவு செய்யணுன்னு. அப்போ அப்படி 11ஆம் தேதி முடிவு செய்யணும் சொல்லிட்டு 9:00 ஒரு அறிக்கை வருது தேர்தல் ஆணையத்திலிருந்து. இதை மாதிரி வந்து யார் இப்போ ஊர்வலம் போகலாம், பேரணி போகலாம், பிரச்சாரம் பண்ணலான்ட்டு. அப்போது நைட்லேருந்து எஃபெக்ட் அது தேர்தல் ஆணையம் கொடுக்குறது. மறுநாள் காலையில் 11ஆம் நைட்டு 12ஆம் தேதி காலையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது வந்து 10ஆம் தேதியிலேருந்து. ஆனால் 9ஆம் தேதி காலையில் போன உதயநிதி ஸ்டாலின் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது தேர்தல் ஆணையம்? அப்போ வந்து முதலமைச்சர் மகனுக்கு ஒரு சட்டம், திமுகவுக்கு ஒரு சட்டம், திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சட்டமா தேர்தல் ஆணையா? என்ன என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களா? அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா அவர் மேலே? ஏன் போடல எஃப்ஐஆர்? எஃப்ஐஆர் ஏன் போடல அப்போ? இன்றைக்கி அது மாதிரி ஒரு பாரபட்சமாக அப்படி இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு எப்படி வந்து ஒரு சுதந்திரமான அமைதியான ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தேர்தல் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையே, யாருக்கும் இல்லையே. நீங்கள் என்ன பண்ணிருக்கோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக வந்து 9ஆம் தேதியை வந்து அவர் போனதுக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நல்லா அவர் நைட்டு தான் நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க. 9ஆம் தேதி காலை போனவர் மேலே அறிக்கை ஏன் எஃப்ஐஆர் போடலாங்க? அதனால் இந்த மாதிரி தேவை இப்போ குடோனில் அங்கங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போது பணம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? இப்போது எங்கேயும் செக் போஸ்ட்டு கிடையாது எங்கேயும். இதே இந்திய மாநில தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்தும் போது எவ்வளோ செக் போஸ்ட்டுங்க இருக்கும்? வண்டிங்களாம் செக் பண்ணுவாங்க. யாராவது உங்கள் வண்டிங்களை யாராவது செக் பண்ணியிருக்காங்களா? யாராவது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வண்டிங்களை யாராவது செக் பண்ணியிருக்காங்களா? ஏன் ஆளும் கட்சியினர் சுதந்திரமாக பணத்தை வந்து வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்து போய் பதுக்குவதும், பொருட்களை வெவ்வேறு குடனில் போய் பதுக்குவதற்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது இது இந்த தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், இந்த மாநில தேர்தல் ஆணையம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்களா? அவர் நாள் டெய்லி ஏப்பா டெய்லியும் உங்களை நான் பார்க்குறேன். இது டெய்லியும் டெய்லி தினந்தோறும் உங்களை நான் பார்க்குறேன். உங்களை தினந்தோறம் தான் பார்க்குறேன். அதனால் நாளைக்கும் சில க்வெஸ்சன்ஸ் வைங்க. சரி, ஒரே என்ன கேள்வி கேளுங்க. ஏன் இந்த கேள்வி கேளுங்க. ஒரு அடிமட்ட ஒரு இதாக இருக்க ஒரு தொழிலாளியாக இருக்கின்ற ஒரு தோசை சுடுறவங்க மத்தியில் கூட நம்ம போய் அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிறோம்னு அர்த்தம். அப்படி தான் எடுத்துக்கணும் ஒழிய, இது விறகு வச்சாரா, தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சாரா, மண்ணெண்ணெய் ஊற்றுனாரா, இல்லை கேஸை ஆன் பண்ணாரா, இல்லை ஊதுகுழல் எடுத்து ஃபூஃபூன்னு ஊதுனாரா, இதெல்லாம் கேள்வி. இது வந்து ஒரு தாக்கம் தான். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வந்து பாட்டாளி கட்சி. இது அதனால் பாட்டாளி மக்களோடு எளிமையாக பழகிறது. அதனால் நீங்கள் யார் வந்து யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் நீங்கள் அதுமாதிரி கேள்வி கேட்டீங்களோ எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எல்லாருக்கும் நானே ஒரு தோசை சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் வீட்டுக்கு. அது எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு.